உலக தண்ணீர் வாரம் கடந்த 23ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தண்ணீருக்கான தேடல் அதிகரித்து வரும் நிலையில் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் மிஷன் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பூமியில் நீர் என்பது அரிதாகி அதன் தேவை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவிலும் குடிநீருக்காக மக்கள் கால் கடுக்க நடந்து சென்று தண்ணீர் சுமந்து வரும் சூழல் இருந்து வந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒவ்வொருவரின் வீட்டிற்கும் நேரடியாக தண்ணீர் வழங்கும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வரும் 2024ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இலக்குடன் ஜல்ஜீவன் திட்டம் மத்திய அரசால் கடந்த 2019ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று தொடங்கப்பட்டது. மாநில அரசின் பங்களிப்புடன் நடைபெறும் இத்திட்டத்தில் மக்கள் குடிநீருக்காக அலையும் நிலையை போக்கி 55 லிட்டர் வரை குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த ஜல்ஜீவன் திட்டமானது தற்பொழுது 52% வீடுகளில் செயலாக்கத்திற்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 19.2 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 10 கோடி வீடுகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராம பகுதிகளில் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கு தனியாக நிதி ஒதுக்கீடும் செய்யப்படுகிறது. கிராம ஊராட்சிகளில் இத்திட்டத்தை செயல்படுத்த குறைந்தபட்ச வைப்பு தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புறங்கள் மலைப்பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிராம தண்ணீர் வழங்க அமைப்புகளின் திட்டமிடல், செயல்படுத்தல், மேலாண்மை, செயல்பாடு மற்றும் பராமரிப்பில் தண்ணீர் வழங்கும் குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சீராக நீண்ட கால அடிப்படையில் சுத்தமான தண்ணீரை குழாய் மூலம் வழங்குகிறது. 600,000 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 3.5 லட்சம் கிராமங்களில் தண்ணீர் வழங்கும் குழுக்கள், கிராமப்புற தண்ணீர் மற்றும் துப்புரவு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கள பரிசோதனை கருவிகளை பயன்படுத்தி நீரின் தரத்தை பரிசோதிக்கவும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது.